வெல்கம் டு கேம்ஸ் கல்வி சேனல். 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் ரெடியூஸ் சிலபஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1.2 பாருங்கள், ரேஷ்னல் நம்பருடைய டெஃபினேஷன் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? த கலெக்ஷன் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் தான் சொல்கிறாங்க. கலெக்ஷன் ஆஃப் ஆல் நம்பர்ஸ் தட் கேன் பி ரைட் இன் த ஃபார்ம். நம்ம எப்படி இந்த ஃபார்ம் நம்ம எழுதலான்னு சொல்கிறாங்கன்னா, ஏ பை பின்னு சொல்கிறாங்க. வேர் ஏ அண்ட் பி ஆர் இன்டிஜர்னு சொல்கிறாங்க. இன்டிஜர் மீன்ஸ் நம்ம சொல்லுவோம் 0, 1, 2, 3, 4 நம்ம சொல்லுவோம் இல்லையா? அப்போது ஏவும் பி எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கனாக்கா இன்டிஜர்னு சொல்கிறாங்க. பி வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கனாக்கா நாட் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நாட் ஈக்குவல் டு ஜீரோ இஸ் கால்ட் ரேஷ்னல் நம்பர் விச் இஸ் டினோட்டட் பை த லெட்டர் என்னன்னு சொல்லிட்டு வந்து அந்த லெட்டர் வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்கனாக்கா கேபிட்டல் கியூன்னு சொல்கிறாங்க. ரேஷ்னல் நம்பருடைய லெட்டர் எப்படி வந்து ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா கேபிட்டல் கியூன்னு சொல்கிறாங்க. ஹியர் த டாப் ஆஃப் ஹியர் த டாப் நம்பர் ஓகேவா? டாப்பில் இருக்கிற ஏன்னு ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, அது வந்து நான் சொல்கிறாங்கனாக்கா ஏ இஸ் கால்டு த நியூமரேட்டர். அண்டு பாட்டம் நம்பர் வந்து நான் சொல்கிறாங்கன்னா பின்னு சொல்கிறாங்க. பி இஸ் கால்டு த டினாமினேட்டர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா ரேஷ்னல் நம்பர் பேஸ் பண்ணி சம் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஓகேவா? 1/3, 6/11, -3/5 அண்ட் 11/25 ஆர் சம் எக்ஸாம்பிள் ஆஃப் ரேஷ்னல் நம்பர்னு சொல்றாங்க. இதெல்லாம் என்னன்னு சொல்றாங்கனாக்கா சம் ரேஷனல் நம்பர்னு சொல்றாங்க. ஆல்சோ ரேஷனல் நம்பர்ஸ்னா இப்படி இருக்குன்னு சொல்றாங்க. ஆல்சோ இன்டிஜர் பாரு 7-4 ஜீரோவா, அது நம்ம ரேஷனல் நம்பருக்கு எப்படி கன்வெர்ட் பண்ணுறாங்க பாரு. இது ஃபார்மை 7/1 -4/1 அண்ட் 0/1 சொல்கிறாங்க. மிக்சடு ரேஷனல் நம்பர் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க பாரு. மிக்சடு நம்பர் பாரு சச் தட் -4 × 2/5 ஈக்குவல் டு -22/5 எப்படி வந்துச்சுனாக்கா 5 4s are 20, 20 கூட +2 இது வந்து +2 இந்த 2 ஆட் பண்ணால் 22 வருமா? இங்கே என்ன சைன் இருக்குது, மைனஸ் இருக்கா? அப்போ -22/5 வந்துருமா? கமா -5 1/3 இருக்கா? இப்போது 1/3, இப்போ 3 ம் 5 மல்டிப்புள் பண்ணால் நமக்கு 15 வருமா? 15 கூட 1 ஆட் பண்ணால் நமக்கு 16 வரும். சைன் என்ன சைன் இருக்கோ அந்த சைன் நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா? டிவைடட் பை 3 வந்துடும். கமா 3 × 1/2 ஈக்குவல் டு 3 × 2 = 6. 6 கூட 1 ஆட் பண்ணால் 7 7/2 எக்ஸட்ரா. இப்படி இருக்கிற இது வந்து என்ன ஃப்ராக்ஷன் சொல்லுவானாக்கா மிக்சடு ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து நம்ம ரேஷனல் நம்பர் கன்வெர்ட் பண்ணுறோமா இதே மாதிரி எவ்வளோ ஃபார்மட் இருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்கலாம்னு சொல்கிறாங்க. எக்ஸட்ரா எக்ஸட்ரா போயிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க ரேஷனல் நம்பர்ஸில். ஸோ ஆல் இன்டிஜர் ஆஸ் வில் பி ஃப்ராக்ஷன் ஆர் ரேஷ்னல் நம்பர் என்ன சொல்கிறாங்கனாக்கா ஃப்ராக்ஷனும் இன்டிஜரையும் நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், ரேஷ்னல் நம்பராக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணலாம்னு சொல்கிறாங்க. த டெசிமல் நம்பர்லையும் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ரேஷ்னல் நம்பரை வந்து ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க 0.75, 1.3 0.88 எக்ஸட்ரா ஆல்சோ ரேஷ்னல் நம்பர் சின்ஸ் தே கேன் பி ரைட் இன் த ஃப்ராக்ஷன் ஃபார்முக்கு நம்ம என்ன பண்ண எழுத போகிறோம். ஓகேவா? இப்போ டெசிமலாக இருக்குது, நம்ம என்ன ஃபார்முக்கு கொண்டு வர போகிறோம், ஃப்ராக்ஷன் ஃபார்முக்கு கொண்டு வர போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க 0.75 இருக்கா கவுனிங்க. எப்போவுமே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2-digit நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிப்போம், நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நம்ம என்ன பண்ணிப்போம் இப்போ 10 டிவைட் பண்ணிப்போம். சப்போஸ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 நம்பர் இருந்துச்சுன்னா அப்போ 3 நம்பராக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், 3 நம்பர்னால் 1000, 0.3. அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம 10 0க்கு அப்புறம் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2-digit நம்பராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், 100 நம்ம என்ன பண்ணுவோம் டிவைட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ நம்ம பாரு 0.75 இருக்கா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு 2-digit நம்பர் இருக்கு இல்லையா, நம்ம என்ன பண்ணிப்போம் நியூமரேட்டரையும் நம்ம டினாமினேட்டரையும் என்ன பண்ணிப்போம் 100 மல்டிபிள் பண்ணனா நம்மளுக்கு ஒரு முழு இன்டிஜர் கிடச்சிருமா, மல்டிபிள் பண்ணனா நம்மளுக்கு 75 கிடைக்கும் டிவைடட் பை 100. ஓகேவா? இது 1 × 25 இருக்கும், இங்கே வந்து 4 × 25 இருக்குமா, அதான் நம்ம சொல்கிறோம். சாரி, இங்கே வந்து 3 × 25 இருக்கும், இங்கே வந்து 4 × 25 இருக்குமா. அப்போ இது எப்படி எழுதுனாக்கா 3/4 எழுதலாம். ஸோ ஓகேவா? ஒரு டெசிமலில் கொடுக்குற ஒரு வேல்யூவை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ரேஷ்னல் நம்பரை ஃப்ராக்ஷன் நம்பரில் எழுதிட்டோமா. அதே மாதிரி நம்ம 1.3 நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம் பாரு, 1-digit பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1-digit இருக்கா, நீ மேலேயும் 10 கீழே 10 நீ மல்டிபிள் பண்ணன்னு வச்சுக்கோயேன், 10 மல்டிபிள் பண்ணும்போது உனக்கு என்ன கிடைக்கும் பாரு,
6.3 இன்ட்டு. ஏன் நம்ம வந்து நம்ம 10 மல்டிபிள் பண்ணுறோன்னா டெசிமல் கூட, அப்போ தான் ஒரு முழு இண்டிஜராக நம்மளுக்கு மாறும் இல்லையா. அதனால தான் நம்ம மேலேயும் நியூமரேட்டரையும் நம்ம டினாமினேட்டரையும் நம்ம 10 மல்டிபிள் மல்டிபிள் டிவைட் பண்ணிக்கிறோம். அப்படி பண்ணும்போது என்ன ஆகிடும்னாக்கா 13/10 கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகேவா, நம்ம இப்போ கேன்சல் பண்ண முடியாதுன்றதால நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். அண்டு இப்போ 0.888 இப்போ 3 இருக்கா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 இருந்துச்சுன்னா 1000 நம்ம என்ன பண்ணுவோம், மல்டிபிள் அண்ட் டிவைட் பண்ணால். இப்போ இந்த 0.88 வைக்கணும்னாக்கா ஒரு முழு நம்பராக மாறிடுமா, ஒரு இண்டிஜராக மாறிடுமா. 888/1000 இப்போ நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இது 2 இது வந்து சரி, இது வந்து 4 2 டேபிளையும் கேன்சல் பண்ணால் நமக்கு இந்த வேல்யூ வரும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், 2 கேன்சல் பண்ணால் நமக்கு 111/125 வேல்யூன்னு கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா ரேஷனல் நம்பர் டெஃபினேஷன் பார்த்துருக்கோம், எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். இதை பேஸ் பண்ணி நம்ம சம்ஸு பார்க்கலாம். திஸ் கிளாஸ் இஸ் ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் சம்மை பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.